அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மூட்டு வலியில இருந்து முதுகு வலி வரைக்கும் எல்லா விதமான வலியுமே இருந்த இடம் தெரியாம பறந்து போக உதவக்கூடிய மூலிகை மூட்டு வலி எண்ணெய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 250 ml அதாவது ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த நல்லெண்ணெய் சூடானதும் லேசா தட்டுன 12 பல் பூண்டு, ரெண்டு சின்ன துண்டு கற்றாழையோட சதை பகுதி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, சின்ன சின்னதாக உடைச்ச 2 துண்டு சுருள் பட்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இந்த நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். சரியாக 15 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்ச நேரத்துக்கு ஆறட்டும். இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதும் குறைஞ்சது ஒரு 10 to 12 மணி நேரத்துக்காவது மூடி போட்டு மூடி வச்சு இந்த எண்ணெயை ஊற வைக்கணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயோட நல்லா பொடி பண்ண 8 துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சேர்த்த இந்த பச்சை கற்பூரத்தை இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 to 12 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சரியாக 12 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போது இந்த எண்ணெயை வடிகட்டி மூலமாக வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அனைத்து விதமான வலிகளையும் சரி செய்யக்கூடிய நம்மளோட மூலிகை மூட்டு வலி எண்ணெய் ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு. மூலிகை மூட்டு வலி எண்ணெய் இது வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இனி அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட மூலிகை மூட்டு வலி எண்ணெயை கொஞ்சமாக விரல்களில் தொட்டு வலி இருக்கிற மூட்டு பகுதியில் இதே போல் நல்லா தடவிட்டு நம்மளோட உள்ளங்கையால் வலி இருக்கிற இந்த மூட்டு பகுதியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கலாங்க. மூட்டு வலிக்கு மட்டும் இல்லைங்க, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சதை பிடிப்பு, மூச்சு பிடிப்பு மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்க இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். எந்த மாதிரியான வலியா இருந்தாலும் சரி, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மூலிகை மூட்டு வலி எண்ணெயை இதே போல தேய்ச்சிட்டு தூங்குங்க. மூட்டு வலியில இருந்து முதுகு வலி வரைக்கும் இருந்த இடம் தெரியாம பறந்து போயிடும். நீங்களும் உங்க வீட்டுல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.